இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, வந்து டிசம்பர் லாஸ்ட் இயர் வந்து 22nd அன்னைக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து பைனோ பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃப்டர் பே அந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மூலியமாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணார், ஒரு கிட்ஸ் ஃபர்னிச்சர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணார். அது மூணு தவணையாக வந்து பே பண்ணும், ஃபஸ்ட்டு தவணை மட்டும் பே பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேரில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறம் ஸ்பிளிட் வந்து இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து அவர் யூஸ் பண்ண கார்டு வந்து திருட்டு கிரெடிட் கார்டு, ஸ்டோலன் கிரெடிட் கார்டு, அது ஃப்ராடு கஸ்டமரு அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அமைச்சிருந்தாங்க. ஸோ அது பேக் அண்ட் ஃபோர்த் வந்துட்டுருக்கு. அது ஆக்சுவலி ஒரு தனியாக வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ இதெல்லாம் இதுலேயும் கொஞ்சம் நம்ம புதுசாக சில விஷயம்லாம் படித்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், லீகாலிட்டிஸ், அதை பற்றி வந்து செல்லர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது போடுறேன். அண்ட் என்னாச்சு, இப்போ இந்த கஸ்டமர் வந்து திரும்ப வந்து எங்களை பார்த்தோன்னே இந்த ஊர்லேயே ரொம்ப சிரித்தவங்களாம் நீங்கள் தான் இருக்கீங்க இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிட்டு அதேமாதிரி இன்னொரு ஃப்ராட்லன் கார்டில் வாங்கிட்டு அதை வந்து பிக் பண்ணுறதுக்கு இப்போ வராரு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி போலீஸை கூப்பிட்டு ப்ராப்பராக கம்ப்ளைண்ட்டெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டேன். இப்போவும் வந்து போலீஸை வர சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வரையும்போது கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அண்ட் கஸ்டமர் வந்து இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆள், அந்த ஃப்ராட்லண்ட் ஆள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செட்டப்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், கோப்ரோ வச்சு ஒரு ஆக்ஷன் பிளாக் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி தான் வந்து ஷூவு எல்லாம் போட்டு கொஞ்சம் புல்அப்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஓகே ஃபைட்டுன்னு ரெடியாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ யா ஓகே. ஸோ இது இப்போ வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கஸ்டமர்கிட்ட வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி கொண்டாரம் வெயிட் பண்ணுவோம். அண்ட் போலீஸ் வந்துட்டுருக்காங்க, வந்து வேலை இருக்காங்க. ஸோ அவங்க வரட்டும். அண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட கேட்கணும், ஏன்னா அந்த ப்ராடக்ட் அவங்க வாங்கினது வந்து $1,700. நம்ம ஒரு காசுக்கு வந்து லெட்ஸே ஒரு 80,000 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காசு வந்து இப்போ நம்மள்ட்ட இல்லை, பேங்க் வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு தவணையே எடுத்துட்டாங்க, அது வந்து ஸ்டோலன் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதனால் வந்து அந்த $1,700 வந்து ஓகேவா இல்லையா அப்படின்றது வந்து இப்போ தான் தெரியும். ஸோ இதில் என்ன ஒரு குட் திங்னு வச்சுக்கோங்க, இது வந்து லாக்டப் ஃபெசிலிட்டி இது. ஸோ அதனால் நான் தான் உள்ளார விடணும், நான் விட்டதுக்கப்புறம் தான் கஸ்டமர் உள்ளார வருவாங்க. அண்டு வந்து இது ரேட்டு தான் திரும்ப வெளியில் போகணும். அநேகமாக இப்போதைக்கு ஃபெசிலிட்டியில் வந்து யாருமே கிடையாது. ஸோ நான் விட்டால் தான் வெளியில் போகணும். ஸோ எனக்கு என்ன, இந்த ஊரில் வந்து இந்த கன் கல்ச்சர் கொஞ்சம் அதிகம், அதனால் எல்லாம் சொல்கிறது வந்து என்னோடய பார்ட்னர்ஸும் சொன்னது, ராகுல் தனியெல்லாம் போகாது, இதெல்லாம் ரிஸ்க் எடுக்காது, தேவையில்லை, இதெல்லாம் சும்மா சின்ன பணம் தான், இது ஒரு பண்ணாது அப்படின்ட்டு. சி இட்ஸ் நாட் அபவுட் தட் கைஸ், இட்ஸ் நாட் லைக் இந்த பணத்துக்காக அப்படின்றது கிடையாது. ஒருத்தன் வந்து நேராக மூஞ்சிக்கு நேராக வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போகிறான், நம்ம இந்த ஒரு ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும், இது வந்து கிட்ஸு ப்ராடக்ட் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எவ்வளோ மெனக்கிட்டு முதுகு வலியில் வேர்வையில் எனக்கு ஃபீவர்லாம் வந்துச்சு. சரி அடிக்கடி இங்கே வந்து உடம்புலாம் போகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த இன்ஃப்ளேஷனே கிடையாது. நீங்கள் பாருங்கள் இந்த ஜன்னல் இருக்குல்ல, இதுதான் ஜெயில் கைது மாரி, இது ரேட்டு தான் காத்தே வரும் வேர் ஹவுஸில். இதுமாரி மொத்தமாக ஒரு 6 இருக்கும் சுற்றி, இவ்வளோ பெரிய வேர் ஹவுஸில் வந்து ஒரு 6 இருக்கும், இதுதான் வென்டிலேஷன். ஸோ இதில் வந்து 40 டிகிரி வெயிலில் வந்து உள்ளார அப்படியே அவன் மாதிரி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக இல்லை 40 கிலோ வந்து தூக்கி அந்த வெயிட்டு ஒவ்வொரு பாக்ஸையும் எடுத்து அந்த அந்த பேக்கேஜ்லாம் அவ்வளோ க்ளீனாக ரோல் பண்ணி, ஏன்னா கிட்ஸோட ப்ராடக்ட்டுங்க. ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ட்ரக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க, டேமேஜ் ஆகிடும், அந்த கிட்ஸை ஆசையாக வந்து ஏதோ ஒரு பர்த்டே எதுக்கும் உனக்கு ரெடி பண்ணணும்னு நினைப்பாங்க, அப்போ வந்து அது ஒர்க் ஆகலை, அது உடஞ்சி தெரிஞ்சுங்களேன், எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக அது இத்தனைக்கும் வந்து அந்த ப்ராடக்ட் அழகாக பேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட்டு ஒன்று போடுவோம், ஒரு சின்னதாக அந்த ஃபெராரி லோகோ போட்டு ஒரு பேட்ஜோ அந்தமாரி ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வேறு போடுவோம். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து சரி ஓகே நம்ம செய்கிறதுனால மற்றவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு செய்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறோம். அதில் வந்து நம்ம யாரோ ஒருத்தங்க வந்து அதை திருடிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உழைப்பை. அண்ட் யோசிச்சு பாருங்கள், இதில் டர்க்கிலேருந்து வருது, அந்த டர்க்கிலையும் வந்து எத்தனையோ பேர் வந்து இது அங்கெல்லாம் சம்பளம் வர கம்மியாக இருக்கும் இந்தியா மாதிரி தானே. ஸோ எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அது ஷிப்பில் எடுத்துகிட்டு வந்து இத்தனை மாதம் 5 மாதம் 4 மாதம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இங்கே வேர் ஹவுஸில் வச்சு அண்ட் ஒன்று ஒன்றையும் அழகாக பார்த்து எவ்வளோ இதில் டேமேஜ் இருக்கும், குறை இருக்கும், உடஞ்சது இருக்கும், ரிப்பேர் ஆனது இருக்கும், இதில் கொஞ்சம் லாஸும் இருக்கும், இதெல்லாத்தையும் மீறி ஒரு பிஸ்னஸை ஃப்ளோட் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கான விஷயம். இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒவ்வொருத்தரையும் இந்த கண்டெய்னர் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100 பாக்ஸ் இறக்கணும், இறக்கி இங்கே மேலே கொண்டு போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கணும். அந்த ஒவ்வொரு பாக்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், 2.3 மீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 கிலோ 40 கிலோ இருக்கும். அவ்வளோத்தையும் தூக்கி எனக்கு முதுகுவலி வந்துடும், அது திரும்ப சரியாகிறதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் ஒரு 4 to 5 weeks ஆகும். ஸோ இப்போ முதுகுவலியோடு தான் இருக்கேன். ஸோ இவ்வளோ எஃபர்ட்டும் போட்டு அதை வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து திருடிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உழைப்புக்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாத ஒரு விஷயங்க. ஸோ அதனால் அவன் துப்பாக்கி கொண்டு வரட்டும், எது வேணாலும் வரட்டும்,
சும்மா விடக்கூடாது. ஸோ அதனால் வில் சி. ஃபைனலி வந்து போலீஸ் வந்துடுச்சு. ஸோ போலீஸ் வந்து அவர்கிட்ட வந்து என்கொயரி எல்லாம் பண்ணி அவரோட ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் வாங்கிடுச்சு. இது வந்து இட்ஸ் ரியலி குட் திங். ஒருவேளை இப்போ போலீஸ் வரல, எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் போயிருப்பார், அவரோட ஆக்சுவல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காது. கார் நம்பர் பிளேட்டை தவிர, ஏன்னா ஃபோன் நம்பரு பேர் எல்லாமே வந்து ஃபேக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போலீஸ் வந்ததுனால நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நம்மளுக்கு திரும்ப வருவாங்க. ஓகே, நான் அப்டேட் பண்ணுறேன் என்னாச்சுட்டு. தேங்க்ஸ் கைஸ், சியர்ஸ்.